லைஃப்பில் நிறைய பேர் அங்கங்கே ஸ்டக்காக நிற்பாங்க, சில நேரம் முன்னேற மாட்டாங்க. நான் சொல்லுவேன், நம்ம 33% ஃப்ரெண்ட்ஷிப் வேணும். அதாவது நம்மளோட பெரிய பணக்காரங்க கூட இருக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளை மாதிரி இவங்க கூட இருக்கணும், நம்மளோட 20 மடங்கு கஷ்டப்படுவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும். இவங்க கூட எப்போ நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், கூட இருக்கணும். ஓகே, நம்ம பெரியவங்களாம் சொல்லி தருவாங்க, நீங்கள் வந்து பணக்காரங்க கூட இருங்க, அப்போ தான் நீ முன்னேற முடியும் அப்படின்னு. நான் சொல்லித்தரேன், ஏழைகள் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருங்க. அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்க, என்னென்ன மாதிரி யோசிக்கிறாங்க, அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு அப்போ தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து எங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறவங்க வந்துட்டு சமையல் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும், வந்துட்டு நமக்கு அவங்க வந்து ஹிந்தியில் பேசுவாங்க, நம்ம வந்து தமிழில் நம்ம சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும், அவங்க சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும். அவங்க வந்து தண்ணி மாதிரி கறி வைப்பாங்க. இப்போ நான்வெஜ் வச்சா கூட தண்ணியில் ரசத்தில் நான்வெஜ் போட வர பார்த்தாலே அருவறுப்பாக இருக்கும், இது எப்படா சாப்பிட முடியல. நம்மலாம் கிரேவியை வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதே மாதிரி பருப்பு தண்ணியாக இருக்கும், சாப்பாடு தண்ணியாக, எல்லாமே தண்ணி தண்ணியாக இருக்கும். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று அவங்க கஷ்டப்பட்டவங்க அந்த மாதிரி அவங்க சாப்பிட்டே பழகிருப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கை தரமே ஒரு 6000 ரூபா 8000 ரூபா இதில் தான் அவங்க குடும்பமே ஓடும், 3 பிள்ளைகள் அவங்க ரெண்டு பேரும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இதில் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, எதுக்கு நம்ம ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னா, நம்ம யாருக்காக வேலை செய்கிறோமோ, யார் நமக்கு பணம் கொடுப்பாங்களோ, யாரால் நம்ம வாழ்க்கை மேலே போகுமோ, முழுக்க முழுக்க அவங்க பேச்சை கேட்டு நம்ம வாழ்க்கை நடத்தணும் இல்லையா. இப்போ என் ட்ரைனிங் அப்படின்னா, இப்போ முழுக்க முழுக்க நான் என்ன ட்ரைனிங் கொடுத்தா இவங்க வாழ்க்கை என்ன வகையில் போகும், எதில் ஃபோக்கஸ் பண்ணணும்னா, என் கவனம் ஃபுல்லாக அதில் தான் இருக்கணும். நான் அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சதோ எனக்கு தோணுது நான் செஞ்சேன்னா உருப்பிட முடியாது. எனக்கு பிடிச்சது எனக்கு தோணுது செய்கிறேன், ஆனால் அது உங்களுக்கு பலனாக இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இப்போ வந்து கறி வைக்கிறத பற்றி சொல்ல சொன்னால், எல்லாமே அவங்க கறி மாதிரி வைக்கணும் அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இப்படி பிடிக்காது, எனக்கு அப்படி பிடிக்காது. அதாவது நம்ம வந்து இது சமையல் இப்படி பண்ணணும் ஒருத்தர் வச்சுருக்கோம், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து எனக்கு அது பிடிக்காது எனக்கு இது பிடிக்காது. சமையல் பண்ணி சாப்பிட போகிறது யார், சமையல் பண்ணி சாப்பிட போகிறது நான். ஆனால் அவங்களுக்கு பிடிச்ச கறியை வச்சு நான் சாப்பிடணும், ஆனால் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னா, இது எந்த வகையில் சரியாகும், புரியுதா? மக்கள் வந்து எங்கேயாவது வந்து ஸ்டக்காகி நின்றுவாங்க. கண்ணு முன்னாடி வைரங்கள் இருக்கும், வாழ்க்கையில் இப்படி போனால் ஜெயிக்கலாம்னு தெரியும், ஆனால் அப்படி போகவே தெரியாது. நினச்சதெல்லாம் பேசிக்கிட்டு, நினச்சதெல்லாம் செஞ்சுக்கிட்டு. நான் இவருன்னு இல்லை, இங்கே என்னோட இன்னொரு நான் எங்கே தங்கியிருக்கேன்னா, இன்னொரு இடத்துலையும் அங்கேயும் இந்த வீடு இந்த இடம்லாம் துப்புரம் பண்ணுவாங்களா, அவர் வந்து பேச்சோ பேச்சுன்னு பேசுவான், பேசியே குன்றுவான். அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் தெரியுமா, வாழ்க்கையில் அப்படி இருக்கணும் தெரியுமான்னு இவ்வளோ பேசி பேசுவான். பாவம் பொண்டாட்டி எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி யாராவது தப்பித்தவரோட ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா அப்பவும் இதே தான் பேசுவான், பேசிக்கிட்டே இருப்பான். உலகத்தில் அவன்தான் ஞானி மாதிரி பேசுவான். நாலு ஃபுல்லாக பில்டிங்கில் பார்த்து 5000 ரூபா 6000 ரூபா சம்பாதிப்பான், 5000 ரூபா அவனுக்கு மாதம் சம்பளம். அதை அழுதுகிட்டே இருப்பான், பணம் கொடுக்க மாட்டேங்க, இவன் வாழ்க்கையில் முன்னேற மாட்டானா, பணம் கொடுக்க மாட்டேங்கானா. ஆனால் இவன் பேசியே கொண்டுருவான். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படித்தோம் அப்படின்னா, நம்ம லைஃப்பில் நம்ம எங்கேயாவது போயிட்டு தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு உதவும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து என்ன கொடுக்கணும் மற்றவங்களுக்கு, நம்ம வந்து என்ன கொடுக்க முடியும், அவருக்கு தெளிவாக இருக்கணும். ரெண்டு தான் டீச்சபிள். அதாவது இப்போ சொன்னால், உனக்கு சமையல் பண்ண தெரியலனா, நீ இது இந்த நம்ம யூடியூப்பில் அதெல்லாம் நிறைய இருக்குது, அதை பாரு எப்படி பண்ணுறாங்கன்னு. இதெல்லாம் போட்டு இவன் பார்த்துட்ருப்பான், அடி முட்டால் நம்ம சாகிறதுக்குன்ற மேட்டர் என்ன பார்த்தீங்களா, அதாவது நமக்கு செய்ய தெரியாது. அடுத்த நம்ம கிளைண்ட் என்ன கேட்காங்களோ அதை பண்ண தெரியாது. நான் படிக்கவும் மாட்டேன், சாகிறதுக்கு 3 வழி. அதாவது நம்ம படிக்கிறதுக்கு ரெடி கிடையாது, கஸ்டமருக்கு என்ன கொடுக்கணுமோ அது கொடுக்க ரெடி கிடையாது, அப்புறம் ஆட்டிடியூடு, புரியுதா? இதில் நேராக சாவுதான், ஏன்னா இது சம்பாதிக்க முடியாது. இவங்களாம் பணத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து என் வாழ்க்கையில் நான் சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டில் இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுதேன், எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். ஏன்னா அந்த நோக்கமே சரி கிடையாது. அந்த மைண்டு என்ன வேணுமோ, சக்ஸஸ்க்கு என்ன தேவையோ, சக்ஸஸ்க்கு உண்டான வழிகள் நோக்கி போகணும். உங்கள் வழியில் போய் சக்ஸஸ் வராது இல்லையா. வெரி வெரி சிம்பிள், ரொம்ப கொடூரமான வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கும். ஏன்னா சக்ஸஸ்க்கு என்னென்ன வழிகள் தேவையோ அதை நோக்கி போகணும். அதே மாதிரி நான் எனக்கு நிறைய பில்டிங் வேணும், இந்த எல்லாம் என்ன சொல்லுவாங்க, தூத்து துடைக்கிற மாதிரி பில்டிங் வேணும், நிறைய பில்டிங் பார்க்கணும். நான் சார் நிறைய பேர் பாருங்கள், சேல்ஸுங்கிறது தெரு தெருவாக போய் நம்ம ஆர்டர் எடுக்கணும். இப்போ
புஷ்பா மேடம் தெரியுனா முதல்ல எப்பவும் போகிற டீ மட்டும் எடுக்காதீங்க, புது புது இடத்துல போய் எப்படி டீ வேறு யார் கஸ்டமர்ஸ் எங்கெங்கே கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஆர்டிஸ்ட்னா. அவங்க இப்போ புது புது ஆட்கள் புது புது இடத்துல எவ்வளோ டீ பக்கம் பண்ண முடியும் அந்த மாதிரி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதில் நிறைய பேர் என்னம்மா உனக்கு வெக்கமே இல்லையா இப்படி எல்லார்ட்டையும் போய் டீ வேணுமான்னு கேட்க, டீ வேணுமானு கேட்கறதுக்கு என்ன வெக்கப்பட வேண்டியிருக்கு, என்ன முட்டாத்தனமான ஆட்கள் உலகத்தில் இருக்கேன்னு பாருங்கள். பிஸ்னஸ் பண்ணதுக்கு கேட்டால் கேவலமா இவன்லாம் எங்கே உருப்பட போகிறானோ ரைட். இந்த மாதிரி ஒரு பெரிய கொஸ்டிங்கில் இருக்குது. இப்போது இவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், நீ வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா எல்லா பில்டிங்லேயும் போய் கேளு, எல்லா பில்டிங் ஒரு பில்டிங் நம்ம சிட்டியில் இருக்கக்கூடாது, விடாத பில்டிங் அவங்ககிட்ட போய் கேளு, நான் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், நான் என்ன செய்யணும், இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண என்ன செய்யணும், சரி ஒவ்வொரு பில்டிங் கேளு, உங்கள் உங்கள் பில்டிங்கில் நான் நான் துப்புரவு பண்ணட்டா அப்படி இப்படின்னு ஒவ்வொரு பில்டிங்கே கேளு. வந்தாலும் சரி வரட்டினா சரி கேட்காத பில்டிங் இருக்கக்கூடாது. ஆனால் என்ன பண்ண முதல்ல ஒரு பேம்ப்ளெட் அடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு பேம்ப்ளெட் அடிக்கி போஸ்டர் அடிக்கி இப்படி தான் அடிச்சிட்ருக்கான். நான் இன்றைக்கு வரைக்கும் யார்கிட்டே போய் கேட்கல சரியா, ஒன்றும் அவன் தோணவே இல்லை. ரெண்டாவது நான் ஐடியா கொடுத்தேன், நீ எந்தெந்த பில்டிங்லாம் போய் பாரு, எங்கெங்கே பில்டிங்லலாம் அவங்க வந்து க்ளீன் பண்ணதுக்கு இல்லையோ ஆட்கள் இல்லையோ, அவங்களுக்கு வந்துட்டு எந்தெந்த பில்டிங்லலாம் க்ளீன் பண்ணலையோ அந்த பில்டிங்கே கேளு. அப்படி உனக்கு கேட்க வைக்காமல் இருந்துச்சுன்னா சொல்லி நான் வரேன், நீ பில்டிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்க எங்கெங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன். நான் வந்து எல்லா பில்டிங்லையும் கேட்குறேன், யாருக்கு நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க ஒருத்தங்களுக்கு நான் முன்னாடி வந்து உதவி பண்ணதுன்னு சொன்னேன். ஏன்னா ஒரு தடவை ஆர்டர் எடுத்து கொடுத்துட்டேன்னா ரெகுலராக அவங்களுக்கு பணம் வந்துட்டுருக்கும், அதனால் அதுக்கு கூட ரிப்ளை பண்ணலை. புரியுதா, நான் ஒருத்தர் வந்து உனக்கு உதவி பண்ணுற ஆர்டர் எடுத்து தரேன்னு சொல்கிறேன், புரியுதா மக்கள் ஏன் ஏழையாக இருக்காங்கன்னு, சாகிறதுக்கு காரணம் என்னன்னு புரியுதா. ஒருத்தன் ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அதை பற்றி தெரியாது. இதை விட மேல் கொண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நாசமாக போகிறதுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. எங்கள் என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு அம்மா இறந்து போயிட்டாங்க, அவன் வீட்டில் சொந்தக்காரன் வீட்டில் விசேஷம், இவன் வீட்டு சொந்த விஷயம், நாளைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன், நாளைக்கு நான் அங்கே வர மாட்டேன், நாளைக்கு நான் அங்கே போக போகிறேன், அங்கே ஒரு கல்யாணம் இங்கே ஒரு கல்யாணம், அங்கே வளகாப்பு இங்கே வளகாப்புன்னு இதை மெயினாக பண்ணிகிட்டு இருப்பான். சோத்துக்கு வழி கிடையாது, ஆனால் சொந்தக்கார சொக்கார அவன் வீட்டுக்கு போய் ஃபங்க்ஷன் போய் அங்கே போய் மொய் எழுது கூட தொட்டுருக்காது, ஆனால் இதை பண்ணுவான். நாசமாக போகிறதுக்கு எல்லா வழிகளும் பண்ணுறது, அப்புறம் வாழ்க்கையில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறது, இப்படியாப்பட்ட ஆளை நீங்கள் இருக்காதிங்க.